ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இது என்ன சைடிஷுனா பீன்ஸும் அவரைக்காயும் வச்சு ஒரு முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் ஆயில் விட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேங்க ஆயில் சூடானதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருகப்பில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேங்க இது சேர்த்துக்கிறதுனால பொரியல் ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதும் தக்காளி ஒரு கை தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரு தக்காளி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பீன்ஸும் அவரைக்காயும் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போட்டுக்கலாம் ரெண்டும் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சைடிஸ் வந்து காரக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த காயை வந்து நம்ம வதங்கின தக்காளி மசா அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் காயை சேர்த்தாச்சு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க காரக்குழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா சாம்பார் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பெரட்டி விட்டாச்சு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு அரைவேக்காட அளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணியே தெளிக்க தேவையில்ல அந்த ஆவி தண்ணியிலே வெந்துடும் நல்லா உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது வந்து சாம்பார் தூளுங்க எல்லா பொரியலுக்குமே சாம்பார் தூள் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் இதில் நீங்கள் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம விருப்பந்தான் சேர்த்து நல்லா பரட்டி விட்டாச்சு பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம முட்டை சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்துருக்குறேன் முட்டையை நம்ம உடச்சி காயோடு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸ்டவ்வை வந்து இந்த ஸ்ட நல்லா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க வச்சு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா அந்த முட்டை வெந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கெ பெரட்டிக்கலாம் நான் மசாலாலாம் இன்றைக்கி கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் ரொம்ப காரம் வேண்டான்னு உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இன்னும் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த பொரியல் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நிறைய இது மாதிரி ரெசிபி வீடியோ போட உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க நான் போடுறேன் இந்த மாதிரி பொரியல் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது முட்டை சாப்பிடாத குழந்தைங்க காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்பவும் நல்லா அருமையாக இருக்கும் எல்லா சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் காரக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்